ஓ இது டேஸ்டா இருக்கும் போல இருக்கு இது எங்களுக்காகவே நீ கொண்டு வந்தியா சுசுகா ஆமா நான் ஒண்ணு எடுத்துக்கறல ஏய் எனக்கு அட்டகாசல சூப்பர் எனக்கு பிடிச்சிருக்கு ஆ ஹே என்ன விட்டு சாப்பிடுறீங்க நான் வந்துட்டேன் நான் வேணுனே பண்ணல ஏதோ தெரியாம நடந்து போச்சு இப்ப சுசுக்கு அள போறா எதுக்காக அழுற ஹே ஒரு நிமிஷம் இல்ல எங்களையும் பிஸ்கட் சாப்பிட விடாம பண்ணிட்டேன் பாவம் அவ எங்களுக்காக அவளே செஞ்சு கொண்டு வந்திருந்தா என்ன சொன்னா இதெல்லாம் அவளே செஞ்சாளோ நோபிடாக்கு நோ அறிவு நோபிடாக்கு நோ அறிவு நேத்து நைட் அந்த ஷோ பாத்தியா ரொம்ப அருமையா இருந்ததுல நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் எனக்கு இப்பதான் புரியுது நான் அவகிட்ட சாரி கேட்டே ஆகணும் சுசுகா ஒரு நிமிஷம் இல்ல ஏய் சுசுகா நானும் உன் கூட வரலாமா தாராளமா வரலாம் வீட்டுக்கு போன உடனே போன் பண்ணி அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தோம் ஹலோ மீனா மோட்டார் ரெசிடென்ஸ் ஹாய் நோபிட்டா நீயா கொஞ்சம் லைன்ல இருக்க கூப்பிடுற சுசுகா உனக்கு போன் வந்திருக்கு வா ஹலோ நோபிட்டா ஹே சுசுகா நான் யா போன் பண்ணலாம் இல்ல நான் ஆண்டி பேசுறேன் சுசுகா வெளியில போயிட்டடா செல்லம் ஹலோ ஹலோ நோபிட்டா லைன்ல இருக்கியா ஆரம்பிச்சிட்டாயா சுசுகா இனிமே என்ன பிடிக்கவே பிடிக்காது பண்ண மாட்டாளே இன்னைக்கு என்னாச்சு சுசுகாவே பிஸ்கட் செஞ்சு கொண்டு வந்திருந்தா அதை நான் கீழே தள்ளி விட்டுட்டேன் அது நான் வேண்டே பண்ணல டோரேமான் இப்ப நான் என்ன பண்றது பேசாம அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உனக்கு தான் இது எப்பவுமே பழக்கமாச்சு எனக்கு பதிலா மன்னிப்பு கேக்குறதுக்கு உனக்கு ஐடியா இருக்கா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு முடிஞ்சு மன்னிப்பு கேளு இல்லன்னா ஆளை விடு நான் போனேனே என்ன மதிக்க கூட மாட்டா உன் மேல நம்பிக்கை வை நோபிட்டா உன்னால கண்டிப்பா முடியும் அதெல்லாம் முடியாது நீ தான் ஏதாவது ஐடியா கொடுத்து அவகிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி பண்ணணும் ஃப்ளை லெட்டர்ஸ் என்னது பட்டர்ஃப்ளை லெட்டர்ஸ் ஆமா அந்த காலத்துல புறாவை விட்டு தூது அனுப்புறாங்க இப்ப நீ இந்த பட்டர்ஃப்ளை விட்டு அவளுக்கு சாரி அனுப்பு இது வேலை செய்யும் இல்ல இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகும் எனக்கு தோணல இந்த லெட்டர் ஆஃப் வீட்டுக்கு போய் சேரதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு நாளாவது ஆகும் சொல்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுற நீ இந்த லெட்டர்ல என்ன எழுதினாலும் அது உடனே போய் சேர்ந்துரும் நீ யார நினைச்ச லெட்டர் எழுதுறியோ இது அவங்க கிட்டயே போய் சேர்ந்துரும் ஆனா இத யார் வேணாலும் படிக்கலாம் நிஜமா சொல்ற வேணா உனக்காக ட்ரை பண்றேன் நோபிட்டா அவ்வளவுதான் வேலை முடிச்சது இப்ப அடுத்துதான் என்ன பண்ண போற இத இந்த மாதிரி நல்லா மடிக்கணும் நாம யாருக்கு எழுதுறோமோ இத அவங்க கிட்ட போய்டும் எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு ஆ என்ன இது இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்நாக்ஸ் என்ன அட நம்ம நோபிட்டா நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு நீ புதுவிதமா நோட்ஸ் எழுதி என்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால உனக்கு ஐஸ்கிரீம் தரேன் தேங்க் யூ மாம் பட்டர்ஃப்ளை லெட்டர் எப்படி சூப்பர் ஐடியா இந்த லெட்டர் சுசுகா கிட்டயும் வேலை செய்யணும் எதுக்காக நீ இப்படி குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்க அந்த லெட்டர்ல என்ன எழுதுறதுன்னு எனக்கு புரியல இதுக்காகவா இவ்ளோ நேரம் யோசனை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்க என்ன மன்னிச்சிரு நான் இத வேணும்னு செய்யல இனிமே இந்த மாதிரி நடக்காது அவ்வளவுதான் இத எழுது கரெக்டா சொன்ன டோரேமான் ஓகே தோ எழுதுறேன் சுசுகா நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்படிக்கு நோபிட்டா லெட்டர் எழுதி முடிச்சிட்டேன் பட்டர்ஃப்ளை உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்க போயிட்டு வா இது ஒழுங்கா சேர்ந்துருமா அது ஒழுங்கா போய் சேருதா இல்லையான்னு ஒரு கருப்பான் பூச்சி அனுப்பிட்டுமா இப்பதான் அனுப்புனேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நானே போய் நேர்ல பாக்குறேன் நான் சொல்றது கேளு போகாத அது அங்க போது நீ மறுபடியும் எப்ப அந்த
பிஸ்கட் செய்வே? பிஸ்கட் செய்ய தான் நான் நல்லா கத்துக்கிட்டேனே. இனிமே நான் எப்ப நினைச்சாலும் அது செய்யலாம். நான் பிஸ்கட் பண்ணா நீங்க சாப்பிடுவீங்க தானே? சாப்பிடாம எப்படி? இப்ப செஞ்சு கொண்டு வரேன். நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஆ நானும் தான். என்ன பண்ணா ஏன் அப்படி அடிச்ச? எல்லாம் வேணும்மே தான பண்ற? என்ன கேள்வி மேல கேள்வி கேக்காதீங்கடா, இங்க இருந்து போறேன். இந்த பைலுக்கு என்னாச்சு? சுசுகா மேல இருக்க பேப்பர் எடுக்கிறதுக்காக தான் வந்தான் ஜியா. அது பாக்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தது, ஆனா அதுல ஏதோ எழுதி வச்சிருந்தான். என்ன எழுதி இருந்ததா? இந்த மாதிரி நடக்கும்னா எதிர்பார்க்கவே இல்ல. அவளுக்கு ஏமாளே இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி அழறதால எதையுமே சாதிக்க முடியாது நோபிதா. நீ ஒண்ணு அவளை பிளான் பண்ணி அடிக்கலையே, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. நீ போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு, அவ புரிஞ்சுக்குவா. சுசுகா இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பா, அந்த ரெண்டு பிசாசுங்களோட தொல்லையும் இருக்காது. நீ இப்ப அவ வீட்டுக்கு போறது கரெக்டா இருக்கும். அப்படி நான் பண்ணா சுசுகா நிச்சயம் என்ன மன்னிச்சிருவாளா? நல்லா கேட்டுக்கோ, அவ உன்ன மன்னிக்கிற வரைக்கும் நீ அவளுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இரு. அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பான் தான் எனக்கு தோணுது. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குற. நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறங்கறத இப்ப நீ அந்த லெட்டர்ல எழுது. நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். அந்த டோரேமான் தான் லெட்டர்ல ஏதாவது மேஜிக் செஞ்சிருப்பான். அப்படினா இன்னும் லெட்டர் நிறைய வரும்ல. சரி, அதுல எல்லாம் என்னெல்லாம் இருக்கும்? அதுல என்ன இருக்கும்னா, என்ன மனுஷுக்கோ சுசுகா, இத தவிர வேற என்ன இருக்கும்? சரியா சொன்ன. நீங்க ரெண்டு பேரும் வெளியே இத பண்ணிட்டு இருக்கீங்க. நீ பிஸ்கட் செஞ்சு குடுப்பன்னா நாங்க வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அப்ப உள்ள வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஆ வர வர, இதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓ சுசுகா, இப்படிதான் நீ பிஸ்கட்லாம் செய்வியா? ஆமா. ஏய் ஜன்னல்ல பாருங்களே. அது வேற ஒண்ணும் இல்ல, வெளிய கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா. ஓ சுசுகா, இங்க ஒரு குரங்கு இருக்கு, வா. ஏன் அதுவும் அந்த மரத்து மேல? எனக்கு எதுவும் தெரியலையே. ஓ சாரி, அது குதிச்சு வேற மரத்துக்கு போயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ என்ன பண்ற? சும்மால ஒண்ணு இல்ல, நான் சும்மா இங்க நின்னு காத்து வாங்குறேன். என்னாச்சு சுசுகா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? நீ மீன் பிடிக்கிற நெட் வச்சிருக்கியா சுசுகா? அதுல மீன்ல பிடிக்கலாமா தெரியல, ஆனா கார் ஷெட்ல ஒரு நெட் இருக்கு. நாங்க கொஞ்ச நேரம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நீ இங்கே இருந்து உன் வேலைய பாரு, நாங்க வெளிய போய் இன்செக்ட்ஸ் எல்லாம் புடிச்சு விளையாட போறோம். ஆமா ஆமா, சீக்கிரமா. இந்த சுசுகா பொண்ணு ரொம்ப மோசம். நான் கிட்ட போன் பண்ண சொல்லி அவ போன் பண்ணலையே. ஒரு தார் பூமி ஆழ்வார், வெயிட் பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன வெயிட் பண்ணணுமா? சரி, நான் இன்னொரு லெட்டர் எழுதுறேன். என்ன மெதுச்சிரு, என் மேல உள்ள கோபத்தை விட்டுருன்னு தமிழ கொலை பண்ணிருக்கான். ஆமால, இங்க கூட கொலை பண்ணிருக்கான். நான் பண்ணது தாப்பு இல்லன்னு போட்டிருக்கான். ஹே, அங்க பாரு, இன்னொன்னு வந்திருக்கு. இதோட நம்ம கிட்ட நிறைய லெட்டர்ஸ் இருக்குல்ல. அப்ப ஏன் போனே பண்ண மாட்டேங்கிறா? என்னாச்சு? என்னோட கணிப்பு படி அவ வீட்டுல இருந்து இன்னொரு போன் வந்திருக்கணுமே. ஒருவேளை இல்ல, நான் போறேன், நேரம் அவ வீட்டுக்கே போறேன். சாரி கேட்டு எவ்வளவு லெட்டர் அனுப்பியிருக்க, அவளால ஒரு போன் கூட பண்ண முடியாதா? போதும், இதுக்கு மேல நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். இது வரைக்கும் எத்தனை செக்ஸ் பிடிச்சீங்க? நாங்க அந்த மாதிரி எதுவும் பிடிக்கலையே. டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். பிஸ்கட் அப்புறம் வாங்கிக்கிறோம். நான் இவ போனுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இவ இப்ப இவ என்ன பண்ண வந்திருக்கா? ஏய் சுசுகா, ஏன் பண்ற? மூஞ்சி பாரு. வேணும் வேணும் நோபிட்டாக்கு, இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஜியான், கடைய பாத்துக்க சொன்னா நீ எங்க போய் சுத்திட்டு வர? அது வந்து என்ன பண்ற பாரு. அம்மா,
எப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் நடந்த விஷயத்துல சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேப்போம். அப்புறம் அவ மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்குவா. ஹே நோபிதா, ஆ எனக்கு எல்லாம் இப்பதான் புரிஞ்சுது. நீ வந்துட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் சுசுகா. ஃப்ரெண்ட்ஸ் கூட இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்.